Welcome to Logitut. I am Prem Kumar. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். கம்ப்யூட்டரோட மைல் ஸ்டோன்ஸ், கம்ப்யூட்டர் எப்படி உருவாச்சு, எப்படி வந்ததுன்றதை பத்தி தான் பார்க்க போறோம். கம்ப்யூட்டர் எப்படி பிறந்ததுன்னு கூட சொல்லலாம், பிறந்து வளர்ந்தது அப்படியே விதம் சொல்லலாம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஏன்ஷியன்ட் பீரியட்ஸில் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸாக தான் உருவாக்கப்பட்டது. நான் இன்றைய பீரியடில் கம்ப்யூட்டராக உருவானது காரணம், அந்த டைமில் வந்து கம்ப்யூட்டர்ன்ற மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுக்கு தேவைப்பட்டதுன்னா கால்குலேஷன் தான். இன்றைக்கி அந்த மாதிரி டெக்னிக்கல் ஃபீல்ட் இல்லாததுனால அவங்களுக்கு மெயின் சோர்ஸ் வந்து மர்ச்சன்ட்ஸ் என்றதுனால கால்குலேஷனுக்காக தான் அந்த இதை டிசைன் பண்ணணும்னு நினச்சாங்க. அந்த ஸ்டெப் வைஸில் நாலு யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி இன்றைக்கி கம்ப்யூட்டர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் முதல் கொண்டு எல்லாமே வந்துச்சு. ஸோ இதோட பேஸ் பார்த்திங்கன்னா கால்குலேட்டர் தான். ஸோ கால்குலேட்டருக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் பீரியட்ஸில் என்ன யூஸ் பண்ணாங்க, எப்படி கால்குலேட்டர் உருவாச்சு, எப்படி கம்ப்யூட்டர் உருவானதுன்றது ஸ்லைட் மூலமாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கியூபா அப்படின்ற ஒரு இது மெத்தட் மூலியமாக தான் கால்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா 15th century இருந்து 16th century வரையும் இதான் ஃபேமஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கிங்டம்ஸில் கால்குலேஷனுக்கு இது வந்து பெரிய டிவைஸ் கிடையாது, வேறு இதுவும் கிடையாது. இது பார்த்திங்கன்னா நம்ம மரத்தில் வர பிரான்ச்சஸில் கயிறை கட்டி அந்த பிரான்ச்சஸில் அந்த கயிறில் இருக்கிற நாட்ஸ் மூலிமா அடிஷன் சப்ராக்ஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இதோட ஒர்க். இதுக்கு முன்னாடி நிறைய விதமான இதில் பண்ணியிருக்காங்க, பட் இது தான் பார்த்திங்கன்னா பெருசாக யூஸ் பண்ண டிவைஸ் திங்னு சொல்லலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா அபாக்கஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது, பட்டன்ஸ் அந்த இதில் குச்சியில் சுவைத்திருக்கும். ஸோ இந்த ஸ்லைட் பண்ணுறது மூலிமா அடிஷன் சப்ராக்ஷன் எந்த ஒரு விதமான இதையும் ஈஸியாக அந்த பீச் மூலிமா பண்ணலாம். இதுதான் வந்து அபாக்கஸ். அபாக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா 4000 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து இப்பயும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, பட் 1975 அதோடைய பாப்புலாரிட்டி கம்மியாயிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய இது வந்ததுனால அபாக்கஸில் யாரும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணலை. அண்ட் தென் பார்த்திங்கன்னா பாஸ்கல்ஸ் கால்குலேட்டர்ஸ். இது பார்த்திங்கன்னா ப்ளைஸ் பாஸ்கல்ன்ற ஒரு டிசைன் பண்ணார். இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் மேத்தமெட்டிஷியன் இவர். இது வந்து 1642 டிசைன் பண்ணாங்க. இந்த இடத்துல குட்டி மாதிரி இருக்கிற சேர்ந்த டிசைன் தான். இதில் வந்து பெரிய திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சன் ஆஃப் அக்கௌண்டன்ட். இவர் ஸ்பெஷலாக இதுக்கு பண்ணிங்கன்னா ஆடிங்காக தான் இதை டிசைன் பண்ணார். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 1674 லிப்னிக்ஸ் கால்குலேட்டர்ன்றது டிசைன் பண்ணாங்க. இது டிசைன் பண்ண இது வந்து ஜெர்மனியில் பண்ணவரோட பேர் வந்து கோட்ஃப்ரைட் லிபின்ஸ் அப்படின்றது இவரோட பேர். இவர் இந்த டிவைஸ் வந்து பெரிய இதுவாக என்ன எடுத்துக்காங்க பாப்புலர் ஆச்சுன்னு பார்த்தோம்னா இது வந்து கேப்பபிள் ஆஃப் மல்டிப்ளிகேஷனுக்கு மோர் கேப்பபிளாக வந்த ஒரு டிவைஸ் தான் இது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம கபே இது வரையும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கால்குலேட்டர் பேசிஸில் வந்திருந்தது. இதுக்கப்புறம் அந்த பீரியட்லாம் பார்த்திங்கன்னா மிஷின்ஸ் மூலியமாக டிசைன் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சார்லஸ் பபேஜ் எல்லாருக்கும் தெரியும், தி ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். இவர் தான் வந்து முதல் முதல்ல கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டு வந்தார், டிவைஸ் அப்படின்ற கான்செப்ட். இது பார்த்திங்கன்னா 1822 டிஃபென்ஸ் இன்ஜின்றது மூலிமா நம்ம கேபேஜ் சாரி பபேஜ் உள்ளே வந்தார். இது வந்து கால்குலேட் கிளாக் வைஸ் மூலி கால்குலேட்டர் டிவைஸ்.
இதில் வந்து கால்குலேட் பண்ணி அந்த கால்குலேஷன் காம்ப்ளெக்ஸ் இதுவோ கால்குலேட் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ணுறக்கூடிய கேப்பபிளாக இதை டிசைன் பண்ணார். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோல்ரிச் ஸ்டேபிளிங் மிஷின். ஹோல்ரிச் ஸ்டேபிளிங் மிஷின் வந்து டிசைன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஐபிஎம். இன்றைக்கி டாப் மோஸ்ட் கம்பெனியாக இருக்கிற இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷின் அப்படின்றது தான் நான் 1890s யூஎஸில் டிசைன் இது பண்ணாங்க. பட் இது வந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ் சென்சஸ்லாம் வந்து செம்மையாக இது வந்த காரணம் வந்தது. இதில் முக்கியமான இன்புட் டிவைஸ் கொண்டு வந்தாங்க. இதில் இன்புட் டிவைஸ் இந்த இது தான் வந்து ஆட்ரிஸ்டேபிளி டிவை மிஷின் சொல்லுவாங்க. இது வந்து பஞ்சிங் கார்ட்ஸை வந்து இன்புட் டிவைஸாக இதில் கொண்டு வந்தாங்க. பஞ்சிங் கார்ட்ஸை ரீட் பண்ணி அந்த ரீடிங் மூலியமாக கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1804 ஆட்டோமேட்டிக் மிஷினை உருவாக்குன இந்த கம்ப்யூட்டர்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக் மிஷினாக ஜாக்வாட் லூன்றவர் வந்து ஃப்ரெஞ்ச் வியூவர். இவர் வந்து ஃப்ரெஞ்ச் வியூவர். அவர் ஜோசப் மெரிங் ஜாக்வாட்ன்றது இவரோட ஃபுல் பேர். இவர் என்ன விஷயம் கொண்டு வந்தார்னா நம்ம இப்போது யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் மிஷின்ஸ் மூலிமா நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் வருது. பட் அப்போவே ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் பண்ணி அது மூலியமாகவே ட்ரெஸ்ஸு வந்து தைக்கணும், இந்த ட்ரெஸ்ஸாக துணி வந்து உருவாகணும் அப்படின்றது, ஃபேப்ரிக்ஸ் வந்து உருவாகணுன்றது தான் அவர் பண்ண டிசைன். இதோடைய கண்ட்ரோல்ஸ் எதில் வச்சுருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சிங் கார்ட்ஸில் இதோடைய கண்ட்ரோல்ஸ் வச்சுருந்தார். ஸோ தட் வந்து பஞ்சிங் கார்ட்ஸோட இது மூலியமாகவே இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். இதை வந்து டிசைன் கண்டுபிடிச்சது 1804 கண்டுபிடிச்சார். அப்போது பார்த்தீங்கன்னா இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட்ன்றதும் எல்லாருக்கும் அது விசித்திரமான ஒரு விஷயமாக தான் இருந்தது அப்போ. அடுத்து பார்த்தீங்கன்னா சியூஸ் சி1 அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் இன்வைட் பண்ணாங்க. கொரோனா ஜூஸ் ஜியூஸ் இதை டிசைன் பண்ணார். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமபிள் கால்குலேட்டர் கூட சொல்லலாம். ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு டிசைன் பண்ண ஒரு கால்குலேட்டர் இது. இது வந்து 1938 டிசைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1941 இதோட அட்வான்ஸ் வெர்ஷனாக C3 வந்தது, இம்ப்ரூவ்டு வெர்ஷன் கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் காம்படிஷன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு, ஃபைட்ஸ் வந்ததுன்னு கூட சொல்லலாம். மார்க் 1 அப்படின்னு சொல்லி உடனே வந்து ஐபிஎம்மும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரியும். ஓகே, அவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பில் இன்னும் யூஸ் ஸ்பெசிஃபிக் இதுவாக எலக்ட்ரானிக் மிஷினை ப்ரோக்ராமபிள் கால்குலேட்டராக வந்து டிசைன் பண்ணாங்க. இதில் வந்து என்ன திங் யூஸ் பண்ணாங்கன்னா ஸ்விட்சிங் டிவைஸை யூஸ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரும்போது இந்த டிவைசஸில் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறது வந்து கம்பெனிஸ் இன்க்ரீஸ் ஆக ஐபிஎம் வந்தது. அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆப்பிள், ஹெச்பி, இன்ஃபோசிஸ், விப்ரோப்னு இப்போ ஒரு ரீசெண்டாக வந்துடுச்சு. ஸோ இவங்கெல்லாம் வர ஒருத்தர் வர நான் நீ ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சேன், நான் ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து தான் அட் லாஸ்ட் நம்ம கம்ப்யூட்டராக மாறுச்சு. அப்புறம் பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பில் வரும். கம்ப்யூட்டரோட ஜென்ரேஷன்ஸ்னு சொல்லும்னா மொத்தம் 4 ஜென்ரேஷன்ஸ் சொல்லலாம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர்ஸ் உருவாக்கப்பட்டது பார்த்திங்கன்னா வேக்யூம் டியூப்ஸ். இது வந்து 1950s இப்படி தான் கம்ப்யூட்டர்ஸ் உடைய ஜென்ரேஷன் இருந்துச்சு. வேக்யூம் டியூப்ஸ்ன்றது மெயினாக வந்து வெரி எக்ஸ்பென்சிவ்னு சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் தட் எக்ஸ்பென்சிவ்னஸ்னால எலக்ட்ரிசிட்டியும் நிறைய யூஸ் ஆச்சு, ரொம்ப தேவைப்பட்டது இருந்தது. அதே போல் அதை மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால இதுக்கப்புறம் 1960s செகண்டாக ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. அது என்னென்னா டிரான்சிஸ்டர். இதுதான் வேக்யூம் டியூப்ஸ், இப்படி தான் வேக்யூம் டியூப்ஸ் இருக்கும். செகண்டாக கொண்டு வந்தது டிரான்சிஸ்டர்ஸ். இந்த டிரான்சிஸ்டர்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிது. அதாவது 1956-1970s அது வந்தது, எக்ஸ்பென்சஸ் ரொம்ப குறைஞ்சிது. அட் தி மீன் டைம் பார்த்தீங்கன்னா வேக்யூம் டியூப்ஸில் ஒரு விஷயம் என்னென்னா நம்மளால் வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜை மட்டும்தான் இது பண்ணுமே தவிர யூசரோட லாங்குவேஜை எடுத்துக்காது. ஸோ அப்படி இருந்ததுனால
இன்னும் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இதில் வந்து பிரிண்டர்ஸ் டேப் ஸ்டோரேஜ் இதெல்லாமே இதில் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் கோபால் ஃபோர்டீன் இதெல்லாம் வந்து அந்த டைம்லேயே வந்துடுச்சு. ஹை லெவல் லாங்குவேஜஸ்லாம் ஆப்வியஸ்லி ஐபிஎம் நிறைய இது வந்துச்சு. இது வந்ததுக்கப்புறம் ஆஸ்கிஸ் அப்படின்றதும் இந்த டைம் பீரியடில் தான் வந்தது. ஆஸ்கி பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்ஃபேஸ். நம்ம டைப் பண்ணுற ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்துக்கிட்டு அந்த வேல்யூவை கம்ப்யூட்டர் ஜென்ரேட் உடைய இது புரிஞ்சிக்கிற மாதிரி டிசைன் பண்ணாங்க. கம்ப்யூட்டருக்கும் மனுஷனுக்கும் ஒரு இன்டர்ஃபேஸை கொண்டு வந்தாங்கன்னு கூட சொல்லலாம். இதை லீகலாக வந்து 1964 தான் இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. கம்ப்யூட்டர்ஸ் 360 அப்படின்றது ஐபிஎம் வந்து டிசைன் பண்ண ஒரு டிவைஸோட பேர் கம்ப்யூட்டர் 360 வந்து 1964 ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதையும் இன்னும் ஸ்மார்ட்டர் பண்ணணும் அப்படின்னு தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்னு மிட்டர்ன் ஆஃப் 1960s நைன்டீன் செவன்டீஸோட மிட் வரையும் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன திங் யூஸ் பண்ணாங்க, வேக்யூம் டியூப்ஸையும் எடுத்து இன்னும் கிளியர் கட்டாக இருக்கணும் அப்படின்னு அதையும் மோர் இம்ப்ளிமெண்ட்டாக ரொம்ப இதுவாக பண்ணணும் அப்படின்றதுக்காக தேர்ட் ஜென்ரேஷனில் என்ன கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கியூட்ஸ், இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், அதாவது ஐசிசி. இப்போ நம்ம நிறைய கேள்வி நம்ம மொபைல்ஸில் கம்ப்யூட்டர்ஸில் இதெல்லாம் கூட கேள்விப்படுவோம், ஐசி போயிடுச்சு ஐசி மாற்றணும் அப்படின்லாம் கேட்டிருப்போம். ஓ, அந்த சர்க்கியூட்ஸை வந்து அப்போது டிசைன் பண்ணாங்க. இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா மே என்னதான் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டராக இது டிரான்சிஸ்டர்ஸ் ரொம்ப ஸ்மூத்தராக ரன் ஆகிட்டு இருந்தாலும் இந்த டைம் இது வந்து காம்ப்ளெக்சிட்டியை குறைக்கவும் அதே போல் இந்த பஞ்ச் கார்ட்ஸ் மூலயமா ஆப்ரேட்டிங் பண்ணுறதுனாலையும் கொஞ்சம் ட்ரபுள் இருந்ததுனால அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்த இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகி எலக்ட்ரானிக்கலாக கம்யூனிகேட் ஆகும்போது இதுக்கு மூலம் வீடியோ இதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி கொண்டு வந்தாங்க. இது கூட இது வரும்போது கண்ட்ரோல் இதில் வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் டிவைசஸ் மூலிமா நம்ம வீடியோ டிஸ்பிளேஸ் அண்ட் கீபோர்ட்ஸ் மவுசஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். ஸோ தட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்த இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்ஸை வந்து மூணு விதமாக பிரிப்பாங்க. இதை இன்வைட் பண்ணது வந்து ஜாக்ஸ் ஸ்டீ அப்படின்றவர் தான் இதை கிரியேட் பண்ணார். இவர் கூட ஹெல்ப் பண்ணாங்க கிளேர் கிபி அண்ட் ராபர்ட் நாய்ஸி. அண்ட் தென் ஃபஸ்ட்டு வரும்போது ஸ்மால் இன்டிகிரேஷன் அப்படின்றது உருவாச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மீடியம் ஸ்கேல் இன்டிகிரேஷன் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் இன்டிகிரேஷன் 1970 வரையும் இது ரன் ஆச்சு. டாப் மோஸ்ட் வந்தது நல்லா ஒரு புது விதமான கம்ப்யூட்டரே கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம். இதுலேருந்து தான் மினி கம்ப்யூட்டர்ன்றத உருவாக்குனாங்க. மினி கம்ப்யூட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கம்ப்யூட்டரை டிசைன் பண்ணாங்க. அதில் அந்த சர்க்கியூட்ஸ்லாம் வச்சு ஸ்மால் சைஸில் கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு காலேஜஸ்க்கு இது யூனிவர்சிட்டிஸ்க்குலாம் யூஸ் ஆகுன்ற மாதிரி 1968 ஐபிஎம் வந்து இதெல்லாம் பண்ணாங்க. இதுதான் சர்க்கியூட் சொல்லலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது ஃபோர்த் ஜென்ரேஷனாக இன்னொரு விஷயம் வந்தது 1975 to present இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அதுவும் அதுதான். இதில் வந்து என்ன விஷயம் கொண்டு வந்தாங்கன்னா வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டிகிரேஷன் தட் இஸ் மைக்ரோ ப்ராசஸர் சிப்ஸ் கொண்டு வந்தாங்க. மைக்ரோ ப்ராசஸர்ஸ் சிப்ஸ் இதெல்லாம் வந்தது நம்ம ஆப்வியஸ்லி நம்ம யூஸ் பண்ணுற இன்டெல் சிப்பு i7 i6 இந்த ப்ராசஸஸ் அண்ட் தென் மதர் போர்ட் இந்த மாதிரி திங்ஸ் இதெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு சிபியு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் மூலயமா எந்த ஒரு இன்புட் டிவைஸும் அவுட்புட் டிவைஸும் அட்டாச் பண்ணிக்கி ரன் பண்ண முடியும் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. இந்த டைமில் ஸ்டீவ் ஜாப்ஸ் நம்ம பில்கேட்ஸ் இவங்கெல்லாம் வந்து அவங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் வச்சு Apple 1, Apple 2 ஸ்டீவ் ஜாப்ஸும் நிறைய ஐபிஎம்மும் அவங்களோட பர்சனல் கம்ப்யூட்டர் பிசி அப்படின்றதையும் அப்படின்னு வந்தது.
மைக்ரோபா அதில் தான் எம்எஸ் டாஸ் மூலயமா ரன் பண்ணாங்க. அந்த எம்எஸ் டா மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வந்து இந்த சம் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் ரன் பண்ண மாதிரி எம்எஸ் டாஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ பிசிஸ்க்கு சின்னதாக காம்பேக்டாக போர்ட்டபுளாக இருக்கவே நிறைய விதமாக ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. பிஸ்னஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அட் லாஸ்ட் மைக்ரோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலயமா சிஸ்டம்ஸ் ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மைக்ரோசாஃப்டில் வந்து ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. கம்ப்யூட்டர் ஃபீல்டும் ரன் ஆக ஆரம்பிச்சிது. இப்போது 10 decades நம்ம இந்த டிகே லாஸ்ட் டிகேட்ஸாக பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் இல்லாத வீடு இல்லை அப்படின்ற மாதிரி வர அளவுக்கு அதோட க்ரோத் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐபிஎம்மோட பிசி தான் ஃபஸ்ட். 1981 மைக்ரோப்ராஸ் சிப்பு வச்சு மைக்ரோசாஃப்டோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ரன் ஆச்சு. டைரக்டாக ஃபீல்டில் இறங்காமல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேருந்து மைக்ரோசாஃப்ட் சேஃபாக செட்டில் ஆகிடுச்சு. பட் ஆப்பிளும் ஐபிஎம்மும் வந்து செமையாக போட்டி வந்தது. ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் 1 ஆப்பிள் 2 வந்துட்டு இருந்தாங்க ஸ்டீவ் ஜாப்ஸோட இது. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா பிசிஸ் அப்படின்ற கான்செப்டில் வந்தாங்க, வித் கீபோர்ட் மானிட்டர் ஃப்ளாப்பி டிஸ்க் அப்படின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடு வச்சு வரும்போது மெயின்லி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற மாதிரி இல்லாமல் அப்போ கோடிங் மூலயமா கமாண்ட் லைனில் தான் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அட்லாஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைன் போக ஜிஓஐ கமாண்ட் லைன் யூசர் இன்டர்ஃபேஸ் விட்டு இப்போ வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் மூலயமா நம்ம ஒரு கம்ப்யூட்டரை ரன் பண்ணுற கேப்பபிலிட்டி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஹை லெவல் லாங்குவேஜஸ் லைக் கோபால் சி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் வச்சு நிறைய அப்ளிகேஷன்ஸ் உருவாக்கப்பட்டுச்சு. லைக் டாக்குமெண்டேஷன்ஸ் ஏகப்பட்ட இதுக்கு அப்ளிகேஷன்ஸ் உருவாக்குனாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா போத் ஆஃபீஸ் யூசர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூனிவர்சிட்டிஸ்க்கெலாம் வந்து ரொம்ப ரீச் ஆனதுனால இது வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லான மீ வேல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய கரெக்ஷன்ஸ் அண்டு இதெல்லாம் பண்ணி இப்போ கரண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற i7 ஜென்ரேஷன்ஸ் முதல் கொண்டு இன்டெல்லியும் நம்ம சிஸ்டம்ஸ்லாம் பார்த்தோம்னா ஏகப்பட்ட கம்பெனிஸ் வர அளவுக்கு ரீச் ஆனது பார்த்திங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லலாம். இந்த ரிசோர்ஸ் வரும்போது இன்டர்நெட் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி திங்ஸும் வந்தது. ஸோ லேட்டராக இதை பற்றி இன்னும் டீப்பாக பார்ப்போம். ஸ்டே டியூன் வித் லாகிட்யூட். ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீச்சர்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.